அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆஸ்பிடோஸ்பர்மா கியூ அல்லது எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தட்டிஞ்சர் பற்றி. இந்த புக் டாக்டர் வில்லியம் போரிக் எழுதின மெட்டீரியா மெடிக்கா வித் ரெப்பர்ட்ரி. இந்த புக்கானது 1927 வருஷம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. டாக்டர் வில்லியம் போரிக் எம்டி படித்தவர். இவர் ஆஸ்பிடோஸ்பர்மா மத்தட்டிஞ்சர் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, The digitalis of the lung removes temporary obstruction to the oxidation of the blood by stimulating respiratory centers, increasing oxidation and excretion of carbonic acid, pulmonary stenosis, thrombosis of pulmonary artery, uremic dyspnea, an effective remedy in many cases of asthma. It stimulates the respiratory centers and increases the oxygen in the blood. Want of breath during exertion is the கைடிங் சிம்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கார்டியா காஸ்மாக்கு நல்ல மருந்து அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் சொல்கிறது என்னென்னா, ரத்தத்தில் வந்து நமக்கு எப்போல்லாம் ஆக்சிஜன் வேணுமோ அப்போ இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த மருந்தானது ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்துது. அதாவது நமக்கு மூச்சுத்திணறல் வரும்பொழுது இந்த மருந்தானது நல்லா வேலை செஞ்சு அந்த மூச்சுத்திணறலேருந்து விடுபடுது அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. ஆஸ்பிடோஸ்பர்மா கியூன்றது வந்து அப்போருந்தே, அதாவது ஹனிமன் காலத்திலருந்தே யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய மருந்து. இதை வந்து டோசேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைச்சுரேஷன் ஆர் டிங்சர் எம்டின்னு சொல்லக்கூடிய மதர் டிங்சர், இதை வந்துட்டு தண்ணியில் கலந்து 20 சொட்டு அல்லது 25 சொட்டு தண்ணியில் கலந்து பொறுமையாக குடித்தா அந்த வீசிங் அண்டு அந்த மூச்சு திணறல் வந்து குறையும் அப்படின்றாரு. அதே சமயம் பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு. இது தமிழ் மெட்டீரியா மெடிக்கா, தமிழில் உள்ள அதனுடைய மெட்டீரியா மெடிக்கா. இதில் வந்து ஆஸ்பிடோஸ்பர்மா பற்றி சொல்லும்பொழுது, இது இரத்தத்தில் நிறைய பிராணவாயுவை சேர்ப்பதால் மூச்சடைப்பை கஷ்ட சுவாசத்தை நிவர்த்திக்கிறது. இதனால் இந்த மருந்து ஆஸ்மாவிற்கு கை கண்டது, இருதய சம்பந்தமான ஆஸ்மாவை போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிராணவாயுவை சேர்ப்பதால் மூச்சடைப்பு, அதாவது ஆக்சிஜன் லெவல் தேவைப்படும் பொழுது இது வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீரியம் பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் டிஞ்சர் அல்லது 1x பவுடரை நீரில் கலக்கி வைத்துக்கொண்டு அரை மணிக்கு முறை சிறிது சிறிதாக கொடுக்க விரைவில் சுவாச கஷ்டம் தீரும். அதாவது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஆக்சிஜன் லோவாக இருக்குது அப்படின்னா இந்த மத டிஞ்சர் அல்லது கியூவை வந்து 1 மணி நேரத்துக்கு 1 முறை தண்ணியில் கலந்து கொடுக்க அந்த வீசிங் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பிடோஸ்பர்மா கியூ அப்படின்றது வந்து காலங்காலமாக ஹோமியோபதியில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மருந்து தான் இது. என்ன இது வந்து வீசிங் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த காரணம் முன்னிட்டு நீங்கள் இந்த மருந்து எடுக்கக்கூடாது. குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்வைஸின் பேரில் நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தரும். நன்றி, வணக்கம்.